துபாய்க்கு பறந்து சென்று அங்கே தாங்கள் விரும்பிய நடிகைகளை போட்டு தள்ளுகிறார்கள் இவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாற்றி அவர்களை கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம் வாருங்கள் என்று சொல்லி துபாய்க்கு அழைத்து போகிறார்கள் அங்கே போய் துபாய் ஷேக்குகளுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து பறந்து செல்கிற விஐபிகளுக்கும் அவர்களை விருந்து வைக்கிறார்கள் துபாய் ஷேக்குகள் மத்தியில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு எக்கச்சக்கமான கிராக்கி இந்திய பெண்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் என்று சொன்னால் ஷேக்குகள் பல லட்சத்தை வாரி இறக்கிறார்கள் என்பது நான் இந்த படத்தில் அந்த சீனில் வருவேன் அப்படி என்று சொன்னால்தான் அடையாளம் தெரியும் மற்றபடி தெரியாது அப்படிப்பட்ட நடிகை என்ற அந்தஸ்தும் இல்லாமல் துணை எந்த என்ற கௌரவமும் இல்லாமல் வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த அழகியல்தான் ஐம்பது பேர் இப்போது துபாயில் சிக்கி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் அரசியல் கருடன் சேனல் நேயர்களே தமிழ் நடிகைகளை அனுபவிக்க துபாய் செல்லும் தமிழக பிரமுகர்கள் தமிழ் நடிகைகளை சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ வைத்து அனுபவித்தால் எங்கே வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிடுமோ என்ற பயத்தில் பல தமிழக அரசியல் பிரமுகர்கள் சினிமா இயக்குனர்கள் துபாய்க்கு பறந்து சென்று அங்கே தாங்கள் விரும்பிய நடிகைகளை போட்டுத் தழுகிறார்கள் இது பற்றி ஐம்பது துணையடிகள் மற்றும் நடிகைகளிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது இதற்கு முக்கிய புள்ளியாக திகழ்ந்தவர் ஷக்கீல் என்ற பிரபல தமிழ் மாமா சினிமாவில் துணை வேடம் ஏற்கிற நடிகைகள் அதாவது துணை நடிகைகள் இரண்டாம் தர அக்கா அம்மா சித்தி வேடங்களில் நடிக்கிற இளம் நடிகைகள் ஆகியோர் பண ஆசைக்காக துபாய் செல்கிறார்கள் இவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாற்றி அவர்களை கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம் வாருங்கள் என்று சொல்லி துபாய்க்கு அழைத்து போகிறார்கள் அங்கே போய் துபாய் ஷேக்குகளுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து பறந்து செல்கிற விஐபிகளுக்கும் அவர்களை விருந்து வைக்கிறார்கள் அனுபவித்துவிட்டு லட்சக்கணக்கான பணத்தை விசிறியடித்துவிட்டு வருகிறார்கள் தமிழக பரமூர்கள் இதற்கு மாமாவாக செயல்பட்டவர் ஷக்கீல் என்பவரை ஷக்கீலை சமீபத்தில் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் இப்போது துபாயில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துணைநிலைகள் மற்றும் அலைகள் சிக்கி தவைக்கிறார்கள் அவர்களை மீட்கும் பணியில் தமிழக மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தலைமையேற்று நடத்தியவர் பிரபல தமிழ் நடிகை என்று கூறப்படுகிறது யார் அந்த தமிழ்நடி என்பது விசாரணையின் போதுதான் வெளியே வரும் அந்த தமிழ்நடிகளில் ஒரு டான்ஸ் மாஸ்டரும் இருப்பதாக சொல்லுகிறார்கள் கலை நிகழ்ச்சி என்று சொன்னால் டான்ஸ் மாஸ்டர் தலைமையில் தான் அங்கே செல்வார்கள் அப்போது விசா பாஸ்போர்ட் வாங்குவதற்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பலர் அழகியலாக இருந்தும் சினிமாவிலே தலை காட்டி நடித்தாலும் அவர்கள் புகழேணியில் உச்சத்தில் ஏற முடியவில்லை நான் இந்த படத்தில் அந்த சீனில் வருவேன் அப்படி என்று அது சொன்னால் தான் அடையாளம் தெரியும் மற்றபடி தெரியாது அப்படிப்பட்ட நடிகை என்ற அந்தஸ்தும் இல்லாமல் துணை நடிகை என்ற கௌரவமும் இல்லாமல் வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த தான் ஐம்பது பேர் இப்போது துபாயில் சிக்கி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விசாரணை வேக வேகமாக நடந்து வருகிறது இதில் எந்த எந்த அரசியல் புள்ளிகள் சினிமா பிரமர்கள் துபாய் பறந்து சென்று வந்தார்கள் என்பது விசாரணையில் தெரியவரும் என்று வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள் துபாய் ஷேக்குகள் மத்தியில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு எக்கச்சக்கமான கிராக்கி இந்திய பெண்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் என்று சொன்னால் ஷேக்குகள் பல லட்சத்தை வாரி இறக்கிறார்கள் என்பது துபாயிலிருந்து வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து தேசிய முதன்மை தகவல் அதிகாரிகள் தமிழக காவல்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுப்பியிருக்கிறார்கள் சென்னை போலீஸ் கமிஷனர் உத்தரவின்படி துணை கமிஷனர் வனிதா தலைமையில் போலீசார் தீவிரமாக இது பற்றி விசாரித்து வருகிறார்கள் சென்னையிலே இருக்கிற மாமக்கள் யார் தரகர்கள் யார் என்பது பற்றியும் விசாரணை தேடுதல் வேட்டை மும்முரமாக நடந்து வருகிறது துபாயில் பாலியல் புரோக்கரிகளுக்கு மீட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலையாள அலைகள் மற்றும் துணையடிகள் போலீசாரிடம் தஞ்சம் ஊர்ந்திருக்கிறார்கள் அது பற்றியும் விசாரணை நடந்து வருகிறது கேரளாவிலிருந்தும் துணையடிகளை துபாய்க்கு அழைத்து சென்று கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் துள்ளாட்டம் போட்டிருக்கிறார்கள் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் நடிகளை அழைத்து போன துணை இயக்குநர்கள் சிலரும் போலீசார் பிடியில் மாட்டியிருக்கிறார்கள் பல குறும்படங்களை இயக்கிய மடிப்பாக்கத்தை சேர்ந்த பிரகாஷ் தென்காசி மாவட்டம் ஜலஞ்சி பகுதியைச் சேர்ந்த சுகுமார் ஜெயக்குமார் துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆயிஷா ஆகியோரை போலீஸார் கைது செய்து புலன் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த தீவிர புலன் விசாரணை அடிப்படையில்தான் எந்தெந்த நடிகைகள் மாட்டுகிறார்கள் எந்தெந்த பிரமர்கள் பாலியல் இன்பு அனுபவித்தார்கள் என்ற முழு விவரம் தெரிய வரும் என்று போலீஸ் வட்டார தகவல்கள் அறிவிக்கின்றன இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் தமிழ்நாட்டில் உள்ள பல விஏபிக்கள் மற்றும் நடிகைகள் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது இந்த செய்தி துபாய் சென்ற நடிகைகளிலிருந்து புறப்பட்ட பண கடன் பத்திரங்கள் கைரேகையுடன் போலீஸாரிடம் சிக்கியிருக்கிறது ஏனென்றால் சில எழுத படிக்க தெரியாது கையெழுத்து மட்டுமே தான் போட முடியும் அந்த அடிப்படையில் கையெழுத்து பெறப்பட்ட கடன் பத்திரங்களையும் போலீஸார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து கேரளாவை சேர்ந்த புத்தகோட் ஷக்கில் மற்றும் அவருடைய காதலி ஆகியோர் சென்னை வரை இருப்பது தெரிய வந்தது உடனே அவர்களை மடக்கி சென்னை போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் இப்போது போலீஸ் காவலில் இருக்கிறார் பாலியல் புரோக்கர் த கிரேட் ஷக்கீல் கேரளாவை சேர்ந்த முஸ்தபா ஷக்கீல் மற்றும் நால்வர் இந்தியா வரை இருப்பது தெரிய வந்தது உடனடியாக விசாரணையை முடுக்கிவிட்ட போலீசார் இவர்கள் நாலு பேரும் எந்த விமான நிலையத்தில் வருகிறார்கள் என்பது பற்றி கண்டறிய லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது எந்த விமான நிலையத்தில் இவர்கள் வந்தாலும் இந்த நாலு பேரையும் கைது செய்ய சென்னை மாநகர கமிஷனர் அருண் உத்தரவிட்டிருக்கிறார் திருவனந்தபுரம் விமானத்தில் வந்தபோது சுங்கத்துறை அதிகாரிகள் ஷக்கீலை கைது செய்திருக்கிறார்கள் என்பது இப்போது தற்போதைய தகவல் இதை கேள்விப்பட்டதும் சென்னையிலிருந்து போலீஸ் அதிகாரிகள் திருவனந்தபுரம் சென்று ஷக்கீலை சென்னைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஷக்கீலில் பற்றி விசாரணை முடிந்ததும் ஷக்கீல் யார் யாரை இங்கிருந்து துபாய் அனுப்பினார் எந்தெந்த பிரமுகர்கள் துபாய்க்கு சென்று மகிழ்ச்சி அனுபவித்தார்கள் என்ற விவரம் தெரிய வரும் ஆனால் இந்த தகவல் கோடம்பாக்கம் வட்டாரத்தை கொழுங்க செய்திருக்கிறது இது பற்றி சென்னை அழகி துபாய்க்கு போனவர் சென்னை போலீஸாரிடம் கொடுத்த தகவல் வருமாறு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு விளம்பரம் வந்தது துபாயில் நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரிய ஐம்பதாயிரம் சம்பளத்துக்கு அழகிய இளங்க பெண்கள் தேவைப்படுகிறார்கள் படிப்பு அதிகம் தேவையில்லை சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் என்று சொல்லியிருந்தார்கள் நான் உடனடியாக சென்னைக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் செய்தேன் உடனே சென்னைக்கு வரும்படி என்னை அழைத்தார்கள் சென்னைக்கு வந்தேன் நட்சத்திர ஹோட்டலில் தங்கினேன் அப்போது என்னை ஒரு புரோக்கர் அணுகினார் நட்சத்திர ஹோட்டலில் நடனமாட ஆட ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தரப்படும் உங்களுக்காக நடனமாட தெரியுமா என்று கேட்டார்கள் எனக்கு முன்பே அங்கு ஆறு அலைகள் வந்திருந்தார்கள் சுமாராக நடனமாட தெரியும் என்று ஆறு பேரும் சொன்னோம் அங்கு துபாயில் வைத்து உங்களுக்கு நடன பயிற்சி அளிப்பார்கள் நீங்கள் ஓட்டலில் நடனமாட வேண்டும் உங்களுக்கு சென்னை பணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் இங்கே சென்னையிலேயே பட்டுவாடா செய்யப்படும் என்று சொன்னார் பணத்துக்காக ஆசைப்பட்டு வேறு வழி இல்லாமல் வேறு வேலை கிடைக்காமல் நாங்கள் துபாய்க்கு போனோம் அங்கே நட்சத்திர ஓட்டலில் அரைகுறை ஆடையுடன் நடனமாடச் சொன்னார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் அங்கே வருகிற விஐபி சந்தோஷம் கொடுத்தால் அதற்குன்னு தனியாக சம்பளம் தரப்படும் என்று சொன்னார்கள் எங்களை சிலர் அதற்கும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் இப்படித்தான் நாங்கள் அங்கே துபாய்க்கு வந்தோம் எங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் அந்த புரோக்கரிடம்தான் இருக்கிறது நாங்கள் நினைத்தவுடன் சென்னைக்கு வர முடியாது என்று சொன்னார்கள் போலீசார் உடனடியாக அந்த புரோக்கரை அழைத்து பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கி கொண்டு இப்போது அந்த அலைகளை சென்னைக்கு வ வளரவழைத்திருக்கிறார்கள் அந்த அலைகள் விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறார்கள் யார் யார் எந்த விஐபியிடம் சென்றார்கள் என்ற விவரம் அவர்களிடம் சேர்க்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் இப்படி ஒரு பெரிய பாலியல் ராக்கெட் இதுதான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்னையிலே அலைகளை அல்லது நடிகைகளை அனுபவித்தால் போலீஸாரிடம் மாற்றி விடுவோம் அசிங்கப்பட்டு விடுவோம் என்ற காரணத்திற்காக துபாய்க்கு பறந்து சென்று அங்கு இரண்டு இரவுகள் தங்கி சந்தோஷத்தை அனுபவித்து விட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்புகிற விஇபிக்கள் பலர் இந்த ராக்கெட்டில் கண்டிப்பாக மாட்டலாம் தயவு செய்து வெளிநாட்டில் வேலை படிப்பு தேவையில்லை ஐம்பதாயிரம் சம்பளம் அப்படி என்று சொன்னால் உடனே நம்பி விடாதீர்கள் உங்களுடைய உடலை அனுபவிப்பதற்காகத்தான் நீங்கள் வெளிநாடு அழைத்து செல்லப்படுவீர்கள் அங்கே பலருக்கு விருந்தாக்கப்படுவீர்கள் உங்களுடைய உடல் உண்ணாவதோடு சென்னைக்கு மீண்டும் திரும்பும்போது சமயத்தில் உங்களுடைய உடல் காட்சிகள் நீலப்படமாகவும் வெளிவரலாம் இவ்வளவு அபாயம் இருக்குது தமிழ்நாட்டு பெண்கள் மானம் மரியாதை உடையவர்கள் சூடு சுரணை மிக்கவர்கள் என்று நாம் சொல்கிறோம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று தமிழ் பண்பாடு கூறுகிறது எனவே கஷ்டப்பட்டாலும் சரி கண்ணீர் விட்டாலும் சரி உழைத்து சம்பாதிப்போம் உடலை விற்று சம்பாதிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல அது நம்முடைய தொழிலும் அல்ல நம்முடைய கலாச்சாரத்துக்கு சீரழிவு என்று சொல்லி தயவு செய்து இது போன்ற வாட்ஸ்அப்பில் வருகிற நம் விளம்பரங்களை நம்பாதீர்கள் நம்புவதோடு மட்டுமல்ல மற்ற தோழிகளிடமும் சொல்லாதீர்கள் உங்களுக்கு விரிக்கப்படுகிறது வலை அந்த வலையிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள் வலையிலே மாட்டி மீன்களாக அவதிப்படாதீர்கள்